ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மலரும்பூமி. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு மலரும்பூமியில் நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி சூப்பராக செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுங்க அடுத்த வீடியோவில் காட்டுறோம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, கூட உங்களுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி சூப்பராக பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. மேலே ஒரு குக்கர் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். அது எண்ணெயும் காஞ்ச உடனே கூட பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு பொரிய விடுங்க. இது நல்லா பொரியட்டும், பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொரிய விடுங்க. இது பொரிஞ்ச உடனே நம்ம நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கணுங்க, அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்க 2 தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வணக்குறோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வணங்கினா தான் அது பேஸ்ட்டாக மாறி ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படி செஞ்சாதான் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை ஊற்றலாங்க. இது வந்துட்டு எப்படி செய்கிறதுங்கிறத நாங்கள் அடுத்த வீடியோவில் காட்டுறோம், மறக்காமல் பாருங்கள். இப்போது இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கணுங்க. அது வந்துட்டு பேஸ்ட் மாதிரி ஆயிடணும், அப்போ தான் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவையும் போட்டு நல்லா வணக்குங்க. இதுவும் நல்லா வணங்கணும். இப்போது நம்ம வச்சுருக்க மசாலா நல்லா வணங்கிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த காய்கறிகள் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் கேரட், பீன்ஸ், அப்புறம் கொஞ்சமாக சோயா சாங் சேர்த்துருக்கோங்க. இப்போது பாருங்கள், எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போவே உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ நல்லா தக்காளி வெங்காயம் வணங்கியிருக்குன்னு. நமக்கு எது தக்காளி எது வெங்காயம்னே தேட முடியல, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ கொஞ்சமாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணாம்னா சேர்க்க தேவையில்லை, ஆனால் தயிர் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது வணங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி போட்டுக்கோங்க. எப்போவுமே அரிசிக்கு பிரியாணி போடுறதுக்கு பாஸ்மதி அரிசி எடுக்காதீங்க, சீரக சம்பா எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சீரக சம்பா அரிசிக்கு அளவு என்னென்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க, அதுதான் கணக்கு. இப்போ பாருங்கள், அரிசியும் போட்டு தண்ணியும் ஊற்றியாச்சு. நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை குக்கர் மூடி போட்டு வேக வைக்கலாம். அவ்வளோதாங்க பிரியாணி, ஈஸியாக நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போது விசில் வந்துருச்சு, விசில் இறங்கிருச்சு. பார்க்கலாம் வாங்க பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத. நல்ல ஸ்மெல் வருதுங்க, சூப்பரான ஒரு ஸ்மெல் பாருங்கள். நீங்களும் இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு. நன்றி, வணக்கம்.